அத்தியாயம் 14. நாந்தேடைச் சேர்ந்த ரத்தன்ஜி வாடியா, மௌலி சாஹேப் முனிவர், தட்சிணை சாஸ்திரம், மீமாம்சா. பாபாவின் சொல்லும் கருணையும் எங்கனம் குணமாக்க முடியாத வியாதிகளையும் குணமாக்கியது என்பதை சென்ற அத்தியாயத்தில் கண்டோம். இப்போது பாபா எங்கனம் ரத்தன்ஜி வாடியாவை ஆசீர்வதித்து குழந்தையை அருளினார் என்பதை விவரிப்போம். இயற்கையிலேயே ஞானியினது வாழ்க்கையானது உள்ளும் புறமும் இனிமையானதாக இருக்கிறது. அவரது பல்வேறு செயல்கள், சாப்பிடுதல், நடத்தல், அவரின் இயற்கையான மொழிகள் எல்லாம் இனிமை வாய்ந்தவை. அவர்தம் வாழ்க்கையோ பேரானந்தம், மானுட உருப்பெற்றதாகும். தம்மை தமது அடியவர்கள் நினைப்பதற்கு வழிமுறையாக சாயி அதனை வெளியிட்டார். கடமை, செயல் இவற்றை பற்றி பல்வேறு கதைகளை அவர்களுக்கு சொன்னார். அது கடைமுடிவாக அவர்களை உண்மையான மதத்துக்கு இட்டுச் சென்றது. இவ்வுலகில் அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும், ஆனால் அவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வாழ்க்கையின் நோக்கத்தை அவர்கள் பெற வேண்டும், அதாவது ஆத்மானுபூதியை. முந்தைய ஜென்மங்களில் உள்ள நல்வினைகளால் நாம் இவ்வுடம்பை பெற்றிருக்கிறோம். பக்தியையும் விடுதலையையும் இந்த உதவியைக் கொண்டு பெறுவது தகுதியுடையதாகும். எனவே எப்போதும் நாம் சோம்பலின்றி இருக்க வேண்டும். நமது குறிக்கோளையும் நோக்கத்தையும் பெறுவதில் நாம் எப்போதும் விழிப்பாயிருக்க வேண்டும். நீங்கள் தினந்தோறும் சாய் லீலைகளை கேட்பீர்களானால் அவரை எப்போதும் காண்பீர்கள். நீங்கள் இந்த வண்ணமாக சாயியை நினைவூட்டிக் கொள்வீர்களானால் உங்கள் மனது அடிக்கடி மாறி ஓடி திருதலிலிருந்து விடுபடும். இவ்விதமாகவே சென்று கொண்டிருந்தால் அது முடிவாக சுத்த ஞானத்தில் இரண்டர கலந்துவிடும். நாந்தேடைச் சேர்ந்த ரத்தன்ஜி, இப்போது இந்த அத்தியாயத்தைச் சேர்ந்த ஒரு முக்கியமான கதைக்கு வருவோம். நையாம் சமஸ்தானத்தில் உள்ள நாந்தேடில் ஒரு பார்சி மில் கான்ட்ராக்டரும் வியாபாரியுமான ரத்தன்ஜி ஷபூர்ஜி வாடியா என்பவர் வசித்து வந்தார். அவர் பெருமளவு செல்வம் சேகரித்து வயல்களையும் நிலங்களையும் பெற்றிருந்தார். ஆடு மாடுகள், குதிரைகள், போக்குவரவு வசதிகள் இவ்வளவையும் பெற்று மிகவும் சுபிட்சத்துடன் இருந்தார். புறத்தோற்றங்கள் அனைத்திற்கும் மிகவும் திருப்தி வாய்ந்தவராகவும் சந்தோஷமுடையவராகவும் காணப்பட்டார். ஆனால் அந்தரங்கமாகவும் உண்மையாகவும் அவர் அங்கனம் இருக்கவில்லை. எவரும் முழுமையும் செல்வந்தராகவும் மகிழ்ச்சியூற்றவராகவும் இருக்கக்கூடாதென்பது பரலோக தீர்ப்பாயிருக்கிறது. ரத்தன்ஜியும் இதற்கு விதிவிலக்கல்ல. அவர் தாராளமானவராகவும் தான தர்ம சீலராகவும் ஏழைகளுக்கு உணவு உடை அளித்தும் அனைவருக்கும் பல்லாற்றாலும் உதவி புரிந்தார். மக்கள் அவரை நல்லவர், மகிழ்ச்சி நிரம்பியவர் என்று கருதினார்கள். ஆனால் நெடுநாளாக தனக்கு ஆணோ பெண்ணோ எக்குழந்தையுமே இல்லாததனால் தமக்குள்ளேயே அவர் மிக்க துயர் கொண்டவரானார். அன்பும் பக்தியுமின்றி பாடப்பெறும் இறைவன் புகழ் குறித்த கீர்த்தனையைப் போன்றும், பக்கவாத்தியங்களற்ற இசையைப் போன்றும், பூநூலற்ற பிராமணனைப் போன்றும், பொது அறிவின்றி கலைகளில் பெற்ற சிறப்பு அறிவைப் போன்றும், பாவத்திற்காக கழிவிறக்கமின்றி செய்யும் தீர்த்த யாத்திரையைப் போன்றும், அட்டிகையற்ற ஆபரண அணிமணிகள் போன்றும், அழகற்றதாகவும் பயனற்றதாகவும் இருப்பதைப் போன்றே ஆண் குழந்தையற்ற இல்லறத்தானுடைய நிலையுமாம். இவ்விஷயத்தை பற்றியே ரத்தன்ஜி சதா சிந்தித்து, எனக்கொரு புத்திரனை கடவுள் எப்போதாவது மகிழ்ந்து அருளுவாரா என்று ஏங்கினார். இவ்வாறாக அவர் கலகலப்பின்றியும் முகவாட்டமுடனும் காணப்பட்டார். உணவில் அவருக்கு சுவை ஈடுபாடு இல்லை. தான் ஒரு புதல்வனுக்காக ஆசீர்வதிக்கப்படுவோமா என்று அவர் அல்லும் பகலும் இதே கவலையால் பீடிக்கப்பட்டார். தாஸ்கனு மகாராஜிடம் அவருக்கு மரியாதை அதிகம். அவரை கண்டு தன் உள்ளத்தை வெளியிட்டார். தாஸ்கனுவும் அவரை ஷீரடிக்கு போகும்படியும் பாபாவின் தரிசனத்தை பெற்று அவர்தம் பாதங்களில் வீழ்ந்து ஆசீர்வாதத்தை பெற்று குழந்தை வேண்டுமென வேண்டிக் கொள்ளவும் அவருக்கு உபதேசித்தார். ரத்தன்ஜிக்கு இக்கருத்து பிடித்தது. ஷீரடிக்கு போகவும் தீர்மானித்தார். சில நாட்களுக்கு பின்னர் அவர் ஷீரடிக்கு சென்று பாபாவின் தரிசனத்தை பெற்று அவர் பாதங்களில் வீழ்ந்தார்.
பிறகு தம் கூடையை திறந்து ஒரு அழகிய பூமாலையை எடுத்து அதை பாபாவின் கழுத்திலிட்டு கூடை நிறைய பழங்களையும் சமர்ப்பித்தார். பாபாவுக்கு அருகில் மிக்க மரியாதையுடன் அவர் அமர்ந்து பின்வருமாறு வேண்டத் தொடங்கினார். இக்கட்டான நாட்களில் இருக்கும்போது அநேகர் தங்களிடம் வருகிறார்கள். தாங்கள் அவர்களின் துன்பங்களை உடனே துடைக்கிறீர்கள். இதை கேட்டு நான் தங்களது சரணகமலத்தை அடைக்கலம் புகுந்தேன். ஆகவே தயவுசெய்து என்னை ஏமாற்றாதீர்கள். ரத்தன்ஜி கொடுக்க இருந்த ரூபாய் 5 பாபா கேட்டார். ஆனால் ரூபாய் 3 அணா 14 தான் முன்னரே வாங்கி கொண்டு விட்டதாகும், மீதத்தையே கொடுக்க வேண்டும் என்றார். ரத்தன்ஜி பெரிதளவில் குழப்பமடைந்தார். பாபா என்ன கூறினார் என்று அவரால் புரிந்து கொள்ள இயலவில்லை. அவர் ஷீரடிக்கு செல்வது இதுவே முதல் முறை. முன்னமேயே 3 ரூபாய் 14 அணாவை தாம் வாங்கி கொண்டதாக பாபா கூறியது எங்கனம் என்று அவர் நினைத்தார். அவரால் புதிரை விடுவிக்க இயலவில்லை. ஆனால் அவர் பாபாவின் பாதத்தடியில் அமர்ந்து கேட்கப்பட்ட மீதமுள்ள தட்சிணையை அளித்தார். பாபாவிடம் தாம் வந்த காரணத்தை முழுமையும் விளக்கி கூறி அவருடைய உதவியை கோரினார். தமக்கு ஒரு புத்திரனை பாபா ஆசீர்வதித்தருள வேண்டும் என வேண்டிக் கொண்டார். பாபாவும் மனதுருகி அவரை கவலைப்படாமல் இருக்கும்படியும் அதிலிருந்து அவரின் கஷ்டமான நாட்கள் முடிந்துவிட்டன என்றும் கூறினார். பின்னர் அவருக்கு உதியை அளித்து அவரது தலையில் கையை வைத்து அல்லாஹ் அவரது உள்ளத்தின் ஆசையை பூர்த்தி செய்வார் என்றும் கூறினார். பின்னர் பாபாவிடம் விடைபெற்று கொண்டு நாந்தேடுக்கு திரும்பி ஷீரடியில் நடந்த எல்லாவற்றையும் தாஸ்கனவுக்கு கூறினார். அங்கு எல்லாம் நன்றாகவே நிறைவேறியதாகும். தாம் பாபாவின் தரிசனத்தையும் ஆசீர்வாதத்தையும் பிரசாதத்துடன் பெற்றதாகும். ஆனால் அவரால் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று கூறினார். பாபா அவரிடம் தாம் ஏற்கனவே 3 ரூபாய் 14 வாங்கி கொண்டதாக கூறினார். இந்த குறிப்பினால் பாபா என்ன கூறுகிறார் என்பதை தயவுசெய்து விவரியுங்கள். நான் ஷீரடிக்கு போனதே இல்லை. பாபாவிடம் அந்த தொகையை நான் எவ்விதம் கொடுத்திருக்க முடியும் என்று தாஸ்கனுவிடம் கூறினார். தாஸ்கனுவுக்கும் அது ஒரு புதிராகத்தான் இருந்தது. அதை பற்றி பெரிதும் அவர் நீண்ட நேரம் சிந்தித்தார். சிறிது நேரத்துக்கு பிறகு பின்வரும் நிகழ்ச்சி அவர் கவனத்துக்கு வந்துற்றது. சில நாட்களுக்கு முன் ரத்தன்ஜி மௌலி சாஹிப் என்ற முகமதிய முனிவரை வரவேற்று அவரின் வரவேற்பு உபசரணைக்காக கொஞ்சம் பணம் செலவழித்தார். மௌலி சாஹிப் நாந்தேட் மக்கள் நன்றாக அறிந்த ஒரு முனிவர். ரத்தன்ஜி ஷீரடிக்கு போக தீர்மானித்த போது இந்த மௌலி சாஹிப் தற்செயலாக ரத்தன்ஜியின் வீட்டிற்கு வந்தார். ரத்தன்ஜி அவரை அறிந்திருந்தார், அவரிடம் அன்பு செலுத்தினார். எனவே அவரை கௌரவிக்கும் முகமாக ஒரு விருந்து கொடுத்தார். தாஸ்கனு ரத்தன்ஜியிடமிருந்து விருந்து உபசரிப்புக்கான செலவு குறிப்புகளை வாங்கி பார்த்தார். எல்லாம் சரிநுட்பமாக 3 ரூபாய் 14 ஆகியிருந்தது. அதற்கு கூடவோ குறையவோ இல்லாததைக் கண்டு எல்லோரும் ஆச்சரியத்தால் செயலிழந்தார்கள். அவர்கள் பாபா எங்கும் நிறை பேரறிவுடையவர் என்பதை அறிய தலைப்பட்டார்கள். அவர் ஷீரடியில் வாழ்ந்தாலும் ஷீரடியிலிருந்து நெடுந்தூரம் உள்ள வெளியிடங்களில் நடப்பதையும் அவர் அறிந்திருந்தார். உண்மையில் அவர் நடந்தது, நடப்பது, நடக்கப் போவது எல்லாவற்றையும் அறிந்திருந்தார். எவருடைய நெஞ்சத்தினுள்ளும் ஆவியினுள்ளும் தம்மை அவர் அடையாளம் கண்டு உணர்ந்து கொள்ள முடியும். மேலே குறிப்பிட்ட நிகழ்ச்சியில் மௌலி சாஹேபிடம் தம்மை காணாமலும் அவருடன் தாம் ஒன்றாகவும் இல்லாதிருப்பின் ரத்தன்ஜி மௌலி சாஹேபுக்கு கொடுத்த வரவேற்பை பற்றியும் அதற்கு அவர் செலவழித்த தொகையை பற்றியும் பாபா எங்கனம் அறிந்திருக்க முடியும்? ரத்தன்ஜி தாஸ்கனுவின் விளக்கத்தால் திருப்தியுற்றார். பாபாவிடம் அவருக்குள்ள நம்பிக்கை உறுதிப்படுத்தப்பட்டு பல்கி பெருகியது. பின்னர் உரிய காலத்தில் அவருக்கு ஒரு ஆண் குழந்தை ஆசீர்வதிக்கப்பட்டது. அவரின் மகிழ்ச்சிக்கு எல்லையில்லை. அவருக்கு 12 குழந்தைகள் மொத்தத்தில் பிறந்தன என்றும் அதில் 4 உயிர் பழைத்தன என்றும் கூறப்படுகிறது. இந்த அத்தியாயத்தின் அடிக்குறிப்பில் பாபா ராவ் பகதூர் ஹரி விநாயக் சாத்தே என்பாரை அவர் முதல் மனைவி இறந்த பின்னர் மீண்டும் மனம் செய்து கொள்ளும்படியும் அவருக்கு மகன் பிறப்பான் என்றும் கூறினார். சாத்தே 2வது மனம் புரிந்து கொண்டார்.
இம்மனைவி மூலம் அவருக்கு பெண் குழந்தைகளே பிறந்தன. எனவே அவர் மிகவும் மனம் தளர்வடைந்தார். ஆனால் மூன்றாவது ஆண் குழந்தையாக பிறந்தது. பாபாவின் சொற்கள் உண்மையாயின. அவரும் திருப்தியுற்றார். தட்சிணை மீமாம்சா. தட்சிணை பற்றிய தத்துவம். தட்சிணையை பற்றிய சில குறிப்புகளுடன் இந்த அத்தியாயத்தை முடிக்கிறோம். பாபாவை பார்க்க சென்றவர்களிடத்து அவர் தட்சிணை கேட்டார் என்பது எல்லோரும் அறிந்த உண்மை. சிலர் பாபா ஒரு பக்கிரியாகவும் ஒட்டுடன் பற்றற்றவராகவும் இருந்தால் அவர் ஏன் தட்சிணை கேட்க வேண்டும், பணத்தை பற்றி லட்சியம் செய்ய வேண்டும் என்று வினவலாம். இவைகளை இப்போது விளக்கமாக கவனிப்போம். ஆரம்பத்தில் நெடுநாட்களுக்கு பாபா எதையுமே பெறவில்லை. அவர் எரிக்கப்பட்ட தீக்குச்சிகளை சேமித்து தம் பைகளில் வைத்து கொண்டார். எவரிடமிருந்தும் அவர் அடியவராக இருப்பினும் வேறு யாராக இருப்பினும் பாபா எதையும் ஒருபோதும் கேட்கவில்லை. யாராவது ஒரு பைசாவோ இரண்டு பைசாவோ அவர் முன்னால் வைத்தால் அவர் எண்ணெயையோ அல்லது புகையிலையோ வாங்கினார். அவர் புகையிலையின் மீது விருப்பமுடையவராக இருந்தார். ஏனெனில் அவர் எப்போதும் பீடி அல்லது சிலிம் புகைப்பிடிக்கும் ஒரு மட்குழாய் குடித்தார். பின்னர் சிலர் ஞானிகளை வெறுங்கையுடன் பார்க்கக்கூடாது என்று நினைத்தனர். எனவே அவர்கள் பாபாவின் முன்னால் சில செப்பு காசுகளை வைத்தனர். ஒரு பைசா கொடுக்கப்பட்டால் அதை அவர் பைக்குள் போட்டுக் கொள்வார். இரண்டு பைசா நாணயமாக இருந்தால் அது உடனே திருப்பி கொடுக்கப்படும். பாபாவின் புகழ் திக்கெங்கும் பரவிய பின்னர் மக்கள் அவரிடம் பெருந்தொகைகளில் மண்டத் தொடங்கினர். அவர்களிடம் பாபா தட்சிணை கேட்கத் தொடங்கினார். ஒரு தங்க காசு வைக்கப்பட்டாலன்றி கடவுளர்களின் பூஜை பூர்த்தியாவதில்லை என்று சுருதி வேதங்கள் பகர்கின்றது. கடவுள்களின் பூஜைக்கு காசு தேவைப்பட்டிருந்தால் ஞானிகளின் பூஜைக்கும் கூட ஏன் அது அங்கனம் இருக்கக்கூடாது? முடிந்த சார்பாக ஒருவன் கடவுள், அரசன், ஞானி, குரு இவர்களை பார்க்க போகும்போது வெறுங்கையுடன் போகலாகாது என்று விதிக்கப்பட்டது. அவன் காசோ பணமோ எதையாவது அவருக்கு சமர்ப்பிக்க வேண்டும். இது சம்பந்தமாக உபனிஷதங்கள் சிபாரிசு செய்த கருத்தை நாம் கவனிக்கலாம். பிருகதாரண்யக உபனிஷதம் பிரஜாபதி கடவுள், தேவர்கள், மனிதர்கள், பிசாசுகள் இவர்களை த என்ற ஒரே எழுத்தால் விளித்தது. இச்சொல்லால் தேவர்கள் தாங்கள் தமம் தன்னடக்கம் பழக வேண்டுமென்று புரிந்து கொண்டனர். இரண்டு, மனிதர்கள் தானம் அல்லது தர்மம் செய்ய வேண்டுமென்று புரிந்து கொண்டார்கள். மூன்று, பேய்கள் தயை அல்லது பரிவு செய்ய வேண்டுமென்று புரிந்து கொண்டனர். எனவே மனிதர்கள் தர்மம் அல்லது ஈகை புரிய வேண்டுமென்று பரிந்துரைக்கப்படுகிறது. தைத்திரிய உபனிஷத்தின் குரு தனது மாணவர்களை தர்மத்தையும் மற்ற பல நல்ல பண்புகளையும் பயிலும்படி ஊக்குவித்து உபதேசிக்கிறார். தர்மத்தை பற்றி அவர், நம்பிக்கையுடன் கொடுங்கள், அது இல்லாமலும் கொடுங்கள், பெருந்தன்மையுடன் கொடுங்கள், அதாவது தாராளமாக கொடுங்கள், பணிவுடன் கொடுங்கள், பயபக்தியுடன் கொடுங்கள், இரக்கத்துடன் கொடுங்கள். தான தர்மத்தை அடியவர்களுக்கு போதிப்பதற்கும் பணத்தில் அவர்களுக்குள்ள பற்று குறைவதற்கும் அதன் மூலம் அவர்கள் மனது சுத்தமடையும்படி செய்வதற்கும் பாபா அவர்களிடமிருந்து தட்சிணையை கட்டாயமாக பெற்றார். ஆனால் அதில் இவ்விசித்திரம் இருந்தது. அதாவது தாம் வாங்கியதை போன்று 100% மேலேயே திரும்பி கொடுத்தாக வேண்டும். இவ்வாறாக பல இடங்களில் நிகழ்ந்தது. உதாரணத்துக்கு ஒன்று சொன்னால், பிரசித்தி பெற்ற நடிகரான திரு கண்பத் ராவ் போட்டஸ் தனது மராத்திய சுயசரிதையில் பாபா தம்மை திரும்ப திரும்ப தட்சிணையை கேட்டதும் தமது பணப்பையையே அவர் முன் காலியாக்கியதாகவும், இதன் விளைவாக பிற்கால வாழ்வில் தமக்கு ஏராளமாக பணம் வந்ததால் தனக்கு பணத்தேவையே இருக்கவில்லை என்றும் கூறுகிறார். பல சந்தர்ப்பங்களில் தட்சிணைக்கு பாபா பணவகை சார்ந்தவற்றையே விரும்பி கேட்காத மறைபொருளும் உண்டு. இரண்டு நிகழ்ச்சிகளை எடுத்துக்காட்டாக குறிப்பிடலாம். ப்ரொஃபசர் ஜிஜி நார்கேயிடமிருந்து பாபா தட்சிணையாக ரூபாய் 15 கேட்டார். நார்கே தன்னிடம் பைசா கூட இல்லை என்று பதிலளித்தார். அதற்கு பாபா கூறியதாவது, உங்களிடம் பணம் இல்லை என்பதை நான் அறிவேன். யோக வாசிஷ்டத்தை நீங்கள் படித்துக் கொண்டிருக்கிறீர்கள்.
அதிலிருந்து எனக்கு தட்சிணை கொடுங்கள். தட்சிணை அளிப்பது என்பதற்கு இந்த சந்தர்ப்பத்தில் பொருளாவது, நூலிலிருந்து நீதிகளை உய்த்துணர்ந்து அவைகளை பாபா வாசம் செய்கின்ற ஒவ்வொருவர் உள்ளத்திலும் இருத்திக் கொள்ளுதலே ஆகும். இரண்டாவது சந்தர்ப்பத்தின் போது திருமதி தார்கட் என்ற அம்மையாரிடம் ரூபாய் 6 தட்சிணையாக கொடுக்கும்படி பாபா கேட்டார். ஏதும் அவள் கொடுக்க இயலவில்லை என மன வருத்தம் அடைந்தாள். பின்னர் அவளது கணவர் பாபா 6 உட்பகைவர்களையே காமம், குரோதம், லோபம் முதலானவற்றை தம்மிடத்து சமர்ப்பிக்கும்படி கேட்டார் என்று அந்த அம்மையாருக்கு விளக்கினார். பாபா இந்த விளக்கத்துக்கு உடன்பாடு தெரிவித்தார். தட்சிணையின் மூலம் பாபா ஏராளமான பணம் சேகரித்தார் என்பதும், அவ்வளவு பணத்தையும் அதே நாளில் பகிர்ந்து அளித்து விடுவார் என்பதும், அடுத்த நாள் காலை வழக்கம்போல அவர் ஒரு